ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம ஓமப்பொடி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு பேக்கரிஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் எடுத்துருக்கேன் அதை கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த ஓமத்துடைய ஃப்ளேவர்லாம் இந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவு குழைச்சோம்னா ஓம வாசனையாக நல்லாயிருக்கும் ஓமம் அப்படியே போட்டோம்னா பிழியும் போது கஷ்டமாக இருக்கும் இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து இரநூறு கிராம் கடலை மாவு இந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு கடலை மாவு எடுத்திருக்கு அது ஏறக்குறையை இரநூறு கிராம் இதை ஜலிச்சிட்டு அரை டம்ளர் அரிசி மாவு பச்சரிசி மாவு வறுக்காத சாதாரண பச்சரிசி மாவு ஆக மொத்தம் இது முந்நூறு கிராம் இருக்குது இது ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மற்ற பொடியெல்லாம் இதில் ஆட் பண்ணிடலாம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூளும் நீங்கள் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லை விட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் இவ்வளோவும் ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுடலாம் பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணல நீங்கள் தேவையான ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் வெண்ணெய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நெய்க்கு பதிலாக இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஓம ஊற வச்சுருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியை வடிகட்டி இதில் ஆட் பண்ணி ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஓம வாட்டர் வந்து ரொம்ப ஆட் பண்ணிங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும் ஒரு கால் கிலோ மாவு செய்கிறீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த முறுக்கச்சியில் இடியாப்ப கண் போட்டிருக்கேன் ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் இல்லைங்களா அது ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு மாவு இதில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா கரெக்டாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு முறை வந்து கட்டிங் போர்டில் இல்லைனா சுற்றி பார்த்து கரெக்டாக வருதான் செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆயிலில் பிழியுங்க ஏன்னா இது டக்குன்னு ஓப்பன் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் அதனால் நல்லா டைட்டாக மூடி எடுத்துக்கிட்டு ஆயில் இப்போ சூடாகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி மாவு நம்ம கரெக்டாக பிசைஞ்சிருந்தால் தான் இது மாதிரி அக்காமல் வரும் இல்லைன்னா அருந்தருந்து வரும் இந்த மாவு நாம்ளாக கையில் இதை பிச்சு விடணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ஒரு ரெண்டு சுத்து பிழிஞ்சிட்டு இதை கட் பண்ணி விட்டுருலாம் ஒரு ஒரு ஒன்றிலிருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இது வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம் பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதும் இது மாதிரி ஒரு கம்பி வச்சு திருப்பி விட்டுருங்க கம்பி இல்லைனா ஃபோர் ஸ்பூன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சைடு ஒரு முப்பது செகண்ட் குக்கானதும் எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம் இப்போ இது ரெடி ரெடியாகிடுச்சு எக்ஸ்ட்ரா நம்ம எண்ணெயில் இருக்கிற மற்ற இந்த மாதிரி தூள் தூளாக இருக்கிறத அப்பப்போ எடுத்துருங்க ஒரு ஒரு பேட்ச் போடும்போதும் இல்லைனா அது தீஞ்சிடும் அங்கங்கே கருப்பாக இருக்கும் இந்த மாதிரி ஆயிலில் பிழியிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு தட்டில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்படி எண்ணெயில் பிழி பிழிவோமோ அதே மாதிரி பிழிஞ்சிட்டு மெதுவாக எடுத்து ஆயிலில் முறுக்கெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அது மாதிரி போட்டோம்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் பாருங்கள் இதுவுமே நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கு பிரியாமல் இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் பிழிஞ்சி எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு இது மாதிரி எட்டு பேட்ச் வந்திருக்கு எனக்கு எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு கடைசியாக கருவேப்பில் பொறிச்சு எப்படி பேக்கரிஸில் வைப்பாங்களோ அது மாதிரி கார்னிஷ் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப மொறுன்னு சூப்பராக இருந்துச்சுங்க உங்கள் குழந்தைகளுக்கு இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இதை உதுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு கெட்டுப்போகாமல் அப்படியே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சுகந்திஸ் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ